ಕಡಲೆ நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு ஒரு ஆச்சரியமான சம்பவத்தை, பெரியவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இந்த சம்பவம் 1942 வருடம் நிகழ்ந்த ஒரு சம்பவம். அதாவது இன்றைக்கு 78 வருடங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம். அன்றைக்கு பெரியவருக்கு 50 வயது. 13 வயசில் பட்டத்துக்கு வந்துட்டார். 37 ஆண்டுகள் சந்நியாசத்தில் அப்பொழுது அவர் இருந்திருக்கிறார். பாலசூரியனாக விளங்கி அப்படியே அடுத்தடுத்த கட்டங்களை கடந்து 50 என்கின்ற ஒரு தேஜஸான அப்படியே ஒரு நிலையில் அவர் வந்து இருக்கிறார். அந்த காலகட்டத்தில் உடல் நன்கு அவருக்கு ஒத்துழைத்த காரணத்தினாலே அவர் வந்து தேசமெங்கும் ரொம்ப உற்சாகமாக யாத்திரை செய்தார். எல்லா கோயில்களுக்கும் போனார். எல்லா புத்தகங்களையும் வாசித்தார். மேதைகளோடு விவாதித்தார். தன்னுடைய கடமையை நூல் பிடித்தது போல மிகச் சரியாக செய்தார். காத்தால 3:30 எழுந்திருந்து காலை கடன் முடித்து ஜபத்தில் உட்கார்ந்து அதற்கு பிறகு பூஜையில் அமர்ந்து அதற்கு பிறகு தரிசனம் தந்து அதற்கு பிறகு மடத்து பணிகள் என்ன என்று பார்த்து அவைகளுக்கு தீர்வு தந்து இப்படி அவருக்கு வந்து நேரம் பத்தலை. அந்த அளவிற்கு பணிகள் அவருக்கு காத்திருந்தது. இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தான் அவர் வந்து திருவையாற்றிலே வந்து தங்கியிருந்தார். திருவையாற்றில் காவேரி ஓடுகிறது. நடுக்காவேரி அப்படிங்கிற அந்த இதில் வந்து சின்னசாமி ஐயர் குடும்பம் ரொம்ப அங்கே வந்து ரொம்ப எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு பெரிய குடும்பம். அவருடைய பிள்ளை ராமச்சந்திரன், மருமகள் அதாவது மாட்டுப்பெண் வந்து சீதா. இந்த ராமச்சந்திரனுக்கும் சீதைக்கும் திருமணமாகி பல வருஷங்களாச்சு, குழந்தை பேர் இல்லை. இது இன்றைக்கு வந்து கல்யாணமாகி 5 வருஷம் 10 வருஷம்லாம் குழந்தை இல்லாமல் இருந்து பிறப்பதை எல்லாம் பார்க்குறோம். ஆனால் கல்யாணம் ஆனால் அந்த வருடமே பிள்ளை பெற்று விடுகிறவர்கள் உண்டு. அதிகபட்சம் 2-3 வருஷத்தில் பிறக்கலைன்னு சொன்னால் சமூகம் சும்மா இருப்பதில்லை. என்னாச்சு, இன்னுமா ஒரு புழு பூச்சி கூட வைக்கலை என்று கேள்வி கேட்க தொடங்கி விடுகிறார்கள். அதனால் இந்த கல்யாணமான தம்பதிகளுக்கு வந்து சமூகத்திற்கு பயந்து கொண்டாவது ஒரு பிள்ளையை பெற்றுவிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு அவஸ்தை இன்றைக்கு வரை இருக்கிறது. ஆனால் இன்றைய பெண்கள் வந்து அந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கிறார்கள். கல்யாணத்தும் போதே சொல்லிடுறாங்க, எனக்கு 5 வருஷத்துக்கு நிறைய ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இருக்குது, எனக்கு நிறைய அச்சீவ்மெண்ட் இருக்குது, நான் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கணும், கார் வாங்கணும், குழந்தை குட்டியெல்லாம் இருந்ததுன்னு சொன்னாக்கா அதை கவனித்துக்கொண்டு இதையெல்லாம் செய்ய முடியாது. அதனால் 5 வருஷம் கழித்து நம்ம பிள்ளை பெற்றுக்கிறதை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி கணவன் மனைவி இன்றைக்கு வந்து ஒரு லக்ஸூரியஸ் லைஃப்பை லீடு பண்ணுறதுக்காக இன்றைக்கு சர்வசாதாரணமாக பிள்ளை பேற்றை செயற்கையாக தள்ளி போடுகிற ஒரு நிலையை எல்லாம் இன்றைக்கு பார்க்குறோம். பிள்ளை பேர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எப்படின்னு சொன்னால் அவன் பார்த்து தருகின்ற ஒரு விஷயம். அவன் தரும்போது நாம் வாங்கிக்க தவறிட்டோன்னு சொன்னால் அப்புறம் அவ்வளோதான். நாம் நினச்சப்பெல்லாம் அதெல்லாம் நடக்காது. இது இந்த உண்மை வந்து தெரியறதே இல்லை. அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், சேர்ந்துட்டால் பிள்ளை பிறக்க போகிறது என்று நினைக்கிறார்கள். சேர்வது அப்படிங்கிறது ஒரு தேவை, அது வந்து ஒரு அடிப்படை, அவ்வளோதானே தவிர கட்டாயம் அப்படிங்கிறது அதில் இல்லவே இல்லை. அவனோட அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் பிள்ளை பேர் அப்படிங்கிறதே சாத்தியம். இதுதான் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பெரிய உண்மை. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இங்கேயும் பிள்ளை பேர் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால ஒரு வருத்தம். அப்படிப்பட்ட நிலையில் தான் பெரியவர் வந்து அந்த ஊருக்கு வருகிறார். வந்தவர் வரும்பொழுது அவர்கள் குடியிருக்கிற அந்த தெரு முழுக்க கோலம் போட்டு தோரணம் கட்டி பெரியவரை அப்படியே வரவேற்கிறார்கள். இது எங்கே போனாலும் பெரியவருக்கு நிகழும்னு வச்சுக்கோங்களேன். பெரியவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த வீடு குறிப்பாக சின்னசாமி ஐயர் குடும்பத்தினுடைய வீட்டு வாசலில் இருக்கக்கூடிய அந்த கோலம் இருக்கிறதே, அந்த கோலத்தின் மேலே நடுவில் நின்று கொண்டு வீட்டுக்குள்ளே அப்படி திரும்பி பார்க்குறார். உள்ளே பார்க்குறார். பார்த்துட்டு சட்டுன்னு என்ன பண்ணாருனாக்கா, விறுவிறுன்னு வீட்டுக்குள்ளே வந்துட்டார். வீட்டுக்குள்ளே வந்தவர் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு அறை, ஒரு பாழ்பட்ட அறை, அதாவது நிறைய பழைய சாமான்களை போட்டு
பூட்டி வைத்திருந்தார்கள். நம்ம நிறைய பேர் வீடுகளில் அந்த மாதிரி இருக்கும், அது யாரும் பயன்படுத்துறதில்லை, வேண்டாததெல்லாம் போட்டு வைப்போம், எப்போதாவது திறப்போம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதுவும் அந்த காலத்து வீடுகளில் இந்த மாதிரி நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்படி ஒரு அறை, அந்த அறையை திறந்து என்ன பண்ணுறாருனாக்கா உள்ளே வந்து சுத்தப்படுத்த சொல்கிறார். பெரியவர் என்னடா அது நம்ம வீட்டுக்குள்ளே வந்து இவ்வளோ தூரத்துக்கு சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு மலமளன்னு அந்த அறையை திறந்து உள்ளுக்குள்ளே வேகமாக விளக்குமாறுலாம் எடுத்து கூட்டி வந்து சாணியை லேசாக கரைத்து எடுத்து கொண்டு வந்து தெளித்து கோலம் போட்டு பெரிய பாயை விரித்து மனை பலகை வைத்து பெரியவர் உள்ளே வந்து அந்த பலகை மேலே உள்ளே உட்காந்துட்டார். அதாவது அந்த மூடியே கிடந்த பாழ்பட்ட அறைக்குள்ளே பெரியவர் வந்து உட்காந்துட்டார். உட்காந்துட்ட நிலையில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, கொல்லையில் அப்போ மாடு இருக்கா அப்படின்னு கேட்குறார். இருக்குது அப்படின்னு உடனே போய் அதை மாட்டிலேருந்து பால் கறந்து எடுத்துக்கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். அதே போல் ஒரு சொம்பு நிறைய பால் கறந்து எடுத்து வருகிறார் ராமச்சந்திரன். அதாவது சின்னசாமி ஐயருடைய பிள்ளை, இவருக்கு தான் குழந்தை இல்லை, அவர்கிட்ட தான் அதை சொல்கிறார். அவரும் எடுத்துகிட்டு வந்த உடனே அவர் என்ன சொல்கிறார், இதை எடுத்துக்கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய குடமுருட்டி ஆறு இருக்கிறது அல்லவா, அந்த ஆற்றிலே போய் உனக்கு எங்கே தோன்றுகிறதோ அந்த இடத்துல விட்டுட்டு வா, இந்த பாலை அப்படியே அங்கே விட்டுட்டு வா அப்படிங்கிறார். அவரும் சரி என்று எடுத்துக்கொண்டு போய் அங்கே அந்த ஆற்றிலே போய் அந்த பாலை விட்டு விட்டு வருகிறார். வந்த பிறகு அவர் சொல்கிறார், பெரியவர் சொல்கிறார், ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு இந்த அறையை இனிமேல் மூடாதீர்கள், இந்த அறையில் விளக்கறியட்டும், இந்த அறையை பயன்படுத்துங்கள், இது வந்து ஈசானம், ஈசானம் மூடி கிடக்கக்கூடாது, ஈசானம் திறந்து வெளிச்சத்தோடு நல்ல விதமாக இருக்கணும், அப்போ தான் அந்த வீடு விருத்தியாக இருக்கும், ஈசானம் மட்டும் எப்பொழுதும் இருண்டே இருக்கக்கூடாது, ஈசானத்தில் குப்பை கூளங்களும் இருக்கக்கூடாது, ரொம்ப தூய்மையாக இருக்க வேண்டும், அதாவது வடக்கும் கிழக்கும் சந்தித்து கொள்கின்ற அந்த முனைக்கு ஈசான்யம் அப்படின்னு பேர், வடக்கு கிழக்கு ஒரு வீட்டுக்கு நாலு திசை, அதில் வடகிழக்கு மூலையே ஈசானம் என்று சொல்வார்கள், அங்கே தான் அந்த அறை, அதைத்தான் பூட்டி வைத்திருக்கிறார்கள், அந்த அறை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வாஸ்து சாஸ்திரத்தில் ஒரு மிகப்பெரிய விஷயம் இது. பெரியவருக்கு அது தெரிந்து அதை வந்து அந்த இடத்துல அவர்களுக்கு சொல்லுகிறார். சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாருன்னா, போகும்போது நீ எந்த இடத்துல பால் விட்டியோ அந்த இடத்த போய் தோண்டிப்பார், அங்கே வந்து உனக்கு வந்து ஒரு பிள்ளையார் சிலை கிடைக்கும், அதை வைத்து ஒரு கோவில் கட்டு அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்கிறார். அதே போல் ஆற்றில், குடமுருட்டி ஆற்றில் எங்கே கொண்டு போய் பாலை விட்டுட்டு வந்தாரோ அந்த இடத்த போய் பார்த்து தோண்டினால் சில அடிகளிலேயே புதைந்து போயிருக்கிறது ஒரு பிள்ளையாருடைய உருவம். அந்த உருவத்தை, அந்த பிள்ளையார் சிலையை வெளியில் எடுத்து பீடம் அமைத்து சின்னதாக அழகாக கோவில் கட்டி ஆற்றுக்கு வருபவர்கள் குளிச்சுட்டு பிள்ளையாரையும் ஒரு கும்பிடு போட்டுட்டு சுற்று சுற்றிட்டு போகிற மாதிரி ஒரு பெரிய ஏற்பாட்டை பண்ணிவிட்டார்கள். கோவில் கட்டி முடிக்கும் பொழுது இங்கே வந்து பிள்ளை பேர், அதாவது கோவில் எடுத்து எல்லாம் செய்யும்போதே கன்சீவ் ஆகிடுறாங்க, குழந்தையும் பிறந்து விடுகிறது. அந்த குழந்தைக்கு கணேசன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறார்கள். இது வந்து பெரியவருடைய வாழ்க்கையில் காண கிடைக்கிற ஒரு அபூர்வமான ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தின் மூலமாக மூன்று பெரிய உண்மைகள், ஒன்று ஈசான்யத்தை நாம் எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறது, அறைகளை எப்பொழுதுமே குப்பையோடு போட்டு பூட்டி வைக்கக்கூடாது, அது எந்த அறையாக இருந்தாலும் சரி, காற்றோட்டம் ரொம்ப முக்கியம், அதில் ஈசான்யத்துக்கு ரொம்ப முக்கியம். அடுத்தது சில செயல்கள், சில நற்காரியங்கள் செய்யும் பொழுது அதனால் ஏற்படுகிற நல் விளைவு, புண்ணியம் இருக்கு இல்லையா, அது ஏதாவது தடை இருந்ததுனால் அந்த தடையை நீக்கி அது வந்து நல்ல விதமாக நாம் எதை விரும்புகிறோமோ அதை அடைவதற்கு வழிகாட்டி விடுகிறது. இதுக்கு தான் ஒரு குரு வேணும். அது அவருக்கு வந்து அந்த தீர்க்க தரிசனம் இருந்தது, அதனால் அந்த தெருவுக்கு வரும்பொழுதே இது அவர்கள் செய்த புண்ணியம். ஒரு பக்கம் அதான் மனுஷன் வந்து நல்லது கெட்டது ரெண்டையும் கலந்து தான் செய்கிறான். நல்லது பெரியவரை அழைத்து கொண்டு வந்தது, அல்லது வந்து தடையாக இருந்தது, பிறகு நல்லதை நிறைய செய்ய சொல்லி அல்லது முழுவதுமாக நீக்கி ஒரு பெரிய அந்த குடும்பத்திற்கு ஒரு பெரிய வழியை காட்டிவிட்டார் பெரியவர். மறக்க முடியாத ஒரு சம்பவம் அல்லவா இது. தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.